ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி இன்னைக்கு நம்ம வான் டு சி யு அப்படிங்கிற வியட்நாமீஸ் பிஎல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இதில் டோட்டலாகவே பதினாலு எபிசோட்ஸ் இருக்குது ஸோ ட்ராமாவோட ஸ்டோரி என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆள்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்குறா நீ இந்த மாதிரி இவங்கள தான் பார்த்துக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருக்கா என்னென்ன பார்த்தா இங்கே பெட்டில் உக்காந்துட்டு இருக்கான் இல்லையா இவன் தான் அந்த ட்ராமாவோட மெயின் லீடு இவன் பேர் வந்து தாக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கா இல்லையா இந்த பையன் பேர் வந்து ஃபுக் இவன் வந்து செகண்ட் லீடு இந்த பொண்ணு பேர் வந்து லின்னு ஸோ இவனுக்கும் அந்த தாக்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்றது தெரியல நம்ம தாக்குக்கு வந்து ரீசெண்டாக தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் ஆக்சிடெண்ட் ஆனதினால அவனோட கண் பார்வை வந்து டோட்டலாக போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவனால் வந்து ரொம்ப வேகமாக எழுந்து நடக்க முடியாது யாராவது ஒரு ஆளுக்கு கூட வந்து ஹெல்ப்புக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபூக்கை கொண்டு வந்து அவனை பார்த்துக்கிறதுக்கு மேடாக வந்து இந்த பொண்ணு கூட்டுன்னு வந்து விடுது அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து எந்தெந்த ரூமு எந்தெந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாள் சுற்றி காமிச்சதுக்கப்புறமா இது வந்து மெடிசன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு ஸோ நீ மெடிசன் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவனை பாத்துக்கிற டைம் தவிர்த்து மற்ற டைம்ல தேவையில்லாமல் உனட ரூமுக்குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் ஸோ இருக்கா சோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா கொடுத்ததுக்கு அப்புறமா சரி ஓகே மெடிசன் கொடுக்குற டைம் நீ போய் மெடிசின் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம தாக்கிக்கிட்டு வந்து இவன் போய் மெடிசன் கொடுக்குறான் என்னங்க சார் உங்களுக்கு மெடிசன் சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி போட்டுக்கிறான் போட்டதுக்கு அப்புறமா அந்த லின்னு என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நான் உன்னை பார்த்துட்ருக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக தான் நான் இவனை வந்து விட்டுருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ டுய் வந்துடுவான் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் உன்னை பார்த்துப்பான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அக்கறை இல்லாத ஒரு பர்சன் மாதிரி பேசுறா அது மட்டும் இல்லாமல் ஆமாம் உன் தங்கச்சி வரும் தங்கச்சி வரும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவ்வரமாட்டா போலையே என்ன பண்ணுறது உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறா அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இவன் சொல்லிட்டு தெரில அவள் போனதுமே வந்து தாக்கு வந்து ஃபூக்கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னா சாவி கொத்துலாம் இருக்கும் அதை எடுத்து கொடுத்துட்டு முதல்ல இந்த சாவி எல்லாத்தையுமே வந்து மாத்திடு அதாவது பூட்டோட மாத்திரு முக்கியமாக கேட் எப்போவுமே லாக்கில் தான் இருக்கணும் நமக்கு தெரியாதவங்க யாருமே வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம பூக்கும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவான் அதுக்கப்புறம் சரி ஓகே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாக்கு வந்து குளிக்கிறதுக்கு போவான் அவன் உள்ளே குளிக்க போய் நல்லா பாத் டப்பில் உட்காந்ததுக்கப்புறமா இவனும் வந்து கூப்பிடுவான் ஃபூக்கை கூப்பிட்டோன்னா இவனும் என்னவோ ஏதோ சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இவன் வந்து நல்லா பிறந்த மெனியாக படுத்து குளிச்சுட்டு இருப்பான் அவனை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே டக்குன்னு ஸ்டென் ஆகிடுது என்னடா இது இப்படி குழந்தை அந்த பிள்ளை மாதிரி பட்டு குளிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் உன்னை என்ன பார்த்துட்டு இருக்க கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு சாச்சா என்ன இருந்தாலும் அவனும் பையன் நானும் பையன் ஸோ அதெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுறான் அந்த டைம்ல இவன் வந்து கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டுருப்பான் போல இவன் தான் கிட்ட வராமல் அப்படி தயங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம தாக்கு டக்குன்னு வந்து எழுந்துருவான் அவ்வளோதான் மொத்தமா ஒன்றுமே போடாமல் டக்குன்னு எழுந்து நிற்கும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் போல இருக்கு ஓ யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் இவனோட கலரை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் எப்பா என்ன கலராக இருக்கான் அந்த பையன் ஓ பணக்காரனாக இருந்தால் எப்படிலாம் இருக்கலாம் புலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசில் நினைச்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து டக்குன்னு வந்து எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது போல் டக்குன்னு கொடுக்குடுன்னு ரூமுக்குள்ளே ஓடி வந்துடுவான் ஓடி வந்துட்டு அச்சோ நம்ம வேறு ஃபுல்லாக பார்த்துட்டுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கான் அப்போ டக்குன்னு பீங்காய் வந்து கீழே வந்து உடையிற சவுண்டு கேட்குது உடனே டக்குன்னு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்த்தா ஒரு பீங்காய் பிளேட் வந்து கீழே போட்டு உடைச்சிடுவான் போல இருக்கு அது அவனே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அவன் பிளைண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறான் இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான் பரவாயில்ல விடுங்க நானே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் கேட்க மாட்டான் இல்லை ஒன்றும் தேவை நானே பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி பேசுவோம் இவனும் சரின்னு சொல்லிட்டு விட்டுருவான் பத திரும்பவும் வந்து அதில் கை வச்சு கையை வந்து கிழிச்சிப்பான் நான் தான் சொல்கிறேன்ல நான் வந்து கிளீன் பண்ணுற சொல்லிட்டு எதுக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டேறீங்க எதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க இருந்தாலும் இவ்வளோ ஆடெல்லாம் நீங்கள் பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடகு கத்திகிட்டு இருக்கான் இந்த ஒரு சீனில் இவன் ஓனரா இல்லை இவன் ஓனரான்றது நமக்கு சுத்தமாக தெரியாது அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் தான் ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி சண்டை போட்டுருப்பானுங்க எலியும் பூனிய மாதிரி அதுக்கப்புறம் சரிப்போ நீ க்ளீன் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா உடனே இவனே வந்து கிளீன் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போது காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேக்குது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிளம்பி போனாலே லின்னு ஒருத்தி அவதான் திரும்ப வந்திருக்கா வந்த உடனே சரி ஓகே நீ எப்போ பேப்பர்லேருந்து சைன் போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரட்டி மரட்டி கேட்குறா இவன் வந்து அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை என்னால் வந்து சைன்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுருவாளா அடிப்பாவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பூக்குக்கு செம்ம ஷாக்காக எடுத்து ஆனால் வந்து தாக்கு மட்டும் சுத்தமாக வந்து ஷாக்கே ஆகலை ஆகாமல் இப்போ நீ என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னும் ஒழுங்காக சைன் போடு இல்லைனா உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் பயப்படறாள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த கத்தி இப்படிங்க கீழே போட்டு நீ பொறுமையாக உட்காந்து பேச கிடச்சிச்சின்னா நல்லது இல்லைனா வந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் தான் அவள் பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா எங்கள் அப்போ கூட அமைதியாக பேசுகிறா சரி ஏன்னா பஜரியாக இருப்ப போல இருக்கு நீ வந்து சைன் போட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு சும்மா உன டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா இன்னும் உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தானே கேட்குறேன் இந்த கண்ணு தெரியாத ஒரு லைஃபை வச்சுக்கிட்டு நீ எத்தனை ரெஸ்டாரண்ட் தான் எடுத்து நடத்த போற எல்லாத்தையும் நீ பார்த்து என்ன பண்ண போற எல்லாம் லாஸ்டில் தான் போக போகுது நீ எல்லாம் எதுக்கு தான் உயிரோட இருக்க உன் இடத்துல நான் இருந்தால் சத்தியமாக எப்பயோ செத்துட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப மனசு அப்படி உடஞ்சி போற அளவுக்கு பேசுறா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைம்ல வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமா வந்து திட்டிகிட்டே இருக்கும் ஒரு அளவுக்கு மேல பூக்கால பார்க்கவே முடியல அவனே வந்து சொல்லிடுறான் இந்தாம தேவையில்லாமல் பேசாத ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டே நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இங்க நீ பேசுறதுக்கு தகுதி இல்ல நான் பேசுறதுக்கு தகுதி கிடையாது ஒழுங்க இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் துரத்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா போறேன் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா அவள் போனதுக்கப்புறம் நம்ம பூக்குக்கு தான் சமத்திட்டு விழுது நான் தான் சொன்னல கேட்டோட லாக்கை சேர்த்து மாற்றுன்னு சொல்லிட்டு நீ மாற்றவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் அதை மட்டும் மறந்துட்டணும் இதுக்கு மேலே நீ அந்த லாக்கை மாற்றாம இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக அவன் நம்ம தாக்கே ஆல்ரெடி வந்து ஒரு மோசமான ஒரு லைஃப் தான் இருக்கான் அதாவது நல்லா நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல முடங்கி உக்காரும்போது எவ்வளோ வலிக்கும் ஆனால் அந்த ஒரு மனசுவலியில் கூட இந்த மாதிரி சில சில டார்ச்சர்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஃபூக் வந்து காலைல வந்துட்டு நைட் வரைக்கும் தான் வேலை பார்ப்பான் அதாவது அங்கேயே தங்கிட்டு வேலை பார்க்க மாட்டான் ஏன்னா அவனோட வீடு வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அதனால் ஸோ டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக ரூமுக்கிட்ட வந்திருப்பான் அவனும் தட்டி தட்டி பார்த்துட்டு தாக்கு இந்த மாதிரி கிளம்புறேன் இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது ஏன்னா நார்மலாக ஏதாவது ஒன்றுனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அவன் சொல்லுவான் எதுவுமே சொல்லணுன்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது சரி ஓகே தூங்குறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் ஆனால் இவனுக்கு மனசே கேட்கல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு போயிட்டு ஒரு கொத்து சாவி எடுத்துட்டு வந்து ரூமை வந்து துறக்கத்துக்கு ட்ரை பண்ணுறான் அதுலேயே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இருக்கிறது நாலு ரூம் இதில் நாற்பது சாவி இதில் இருக்குது ஏன்னா அப்படி பண்ணுறாரு அந்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கஷ்டப்பட்டு அந்த ரூமை திறக்கறான் திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம தாக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ணுறான் அதுவும் அந்த பாத் டப்பில் முழுங்கிக்கிட்டே சாகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் போல இருக்குது எதனால் இதுக்கு முன்னாடி தான் அந்த லின்னு அவ்வளோ பேசியிருப்பாள் இல்லையா ஸோ அது வந்து அவனோட மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும் போல நிஜமாவே ஆல்ரெடி மனசடைஞ்சு போன இந்த மாதிரி பேசும்போது அவங்க எப்படிதான் தாக்கு பிடிப்பாங்க அதுவும் அவ பேசின வார்த்தை கொஞ்சமான வார்த்தையை பேசிட்டு போறா அவளுக்கு இருக்கிறது தெரியல அதை பார்த்தோன்னே உடனே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுது உனே குடுகுடுன்னு ஓடி போய்ட்டு அவனை தூக்கி வெளியே உட்கார வச்சு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா ஏன்னா இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் ஒரு உரிமையில் வந்து திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அவன் ஒன்னே திட்ட ஆரம்பிச்சிடுறான் இப்போ நீ எதுக்கு வந்து என்னை காப்பாற்றின நான் உன்னை காப்பாற்ற சொன்னேன்னா வந்து காப்பாற்றிட்டு எதுக்கு தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்கிறான் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க நான் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் இந்த மாதிரிலாம் திட்டினேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னோன்னே அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுதான் அதுக்கப்புறம் அப்படியே மனசு அழுக ஆரம்பிச்சிடான் அப்போ அவன் மனசில் எந்த அளவுக்கு வழி இருந்திருக்கும்ல ஒரு தனிமையான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கான் ஒரு பணக்காரனாக இருந்தாலுமே அவன் மனசில் சுத்தமாக துளி கூட சந்தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது இதில் வேறு இந்த மாதிரி ஒருத்த வந்து பேசிட்டு போகும்போது அவன் மனசு எவ்வளோ வலிக்கும் ஸோ மனசு விட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றான் ஃபூக்கும் எவ்வளவோ வந்து சமாதானப்படுத்துக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் இவன் வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரில சரி ஓகே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான் இப்படியே அன்றைக்கி நைட்டு போயிடுது மறுநாள் காலேயும் விடுது ஆனால் மறுநாள் காலில் பார்த்தா நம்ம ஃபூக்கிட்ட வந்து தாக்கு இல்லையா அவன் வந்துட்டு கிட்ட வந்துட்டு நேற்று நைட்டு நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதுவும் இப்போ நல்லா பார்க்குறான் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான் என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடய இந்த ஒரு ஃபஸ்ட் எபிசோடை முடிக்கிறாங்க நான் இது வரைக்கும் பார்த்து பிஏ இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரியே மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் வந்து நான் கவர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு நோட பெஸ்ட்டை கொடுக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சப்போர்ட் வந்து நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் என்னெல்லாம் நடக்கப்போதா அப்படிங்கிறத வந்து வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ